அமெரிக்காவினுடைய ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவங்க தான் டெலானோ இவங்க தன்னுடைய உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை எல்லாத்தையும் வந்து முடிச்சிருக்காங்க பள்ளி படிப்பை முடித்ததை அடுத்து தன்னுடைய அந்த பயிற்சி படிப்பை வந்து எங்க முடிச்சிருக்காங்கன்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய பெலவியூங்கிற ஒரு மருத்துவமனையில வந்து நர்சிங் பயிற்சி படிப்பை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான்

இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படலாம் ஆனா கொசுக்களால் நோய் பரவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக துரிதமாக செயல்பட்டு கொசுக்களால் வந்து இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில கொசு வழியை பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல இவங்க வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு செவிலியர் பணியில பாத்தீங்கன்னா நிறைய புதுமையான எளிமையான பல வழிமுறைகளை கண்டு அதுல வந்து பணியாற்றிய ஒரு நபர் டெலானோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசோனாவே பிஸ்பி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுரங்க தொழிற்சாலைகள் எல்லாம் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா டைபாய்டு காய்ச்சலால் வந்து அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாதிக்கப்பட்டிருந்த சுரங்க தொழிலாளர்களுக்கு சேவையாற்றியது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இருந்து அவங்களுக்காக பணியாற்றி இருக்காங்க டெலானோ இதுக்கப்புறம் பிலடெல்வியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மருத்துவமனையில பாத்தீங்கன்னா செவிலியர் கண்காணிப்பாளராக போய் பணிக்கு சேர்றாங்க இதனை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்பெயின் போரானது நடைபெற்று வருகிறது அந்த காலகட்டத்தில் நியூயார்க் நகரின் அமெரிக்கா செஞ்சிலுவை அமைப்பினுடைய உறுப்பினராக வந்து மாறுறாரு இருக்கிறாரு உறுப்பினராக மாறினது மட்டும் இல்லாம அங்க அந்த ஒரு அமைப்புல வந்து செவிலியர்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் பணிக்கு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கூட இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா டெலானோ எங்க படிச்சாங்களோ தன்னுடைய பயிற்சி பள்ளியை எங்க முடிச்சாங்களோ அதாவது பெலவியூ பயிற்சி பள்ளியில பாத்தீங்கன்னா தலைவராக வந்து இவங்க நியமிக்கப்படுறாங்க அந்த ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் வந்து பணிபுரிகிறாங்க இதனை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தினுடைய செவிலியர் கண்காணிப்பாளராக இவங்க நியமிக்கப்படுறாங்க செவிலியர் பணியில பாத்தீங்கன்னா இவர் மகத்தான பல சிறப்பான செயல்களை எல்லாம் வந்து செய்து வந்திருக்காரு இவருடைய சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்கவே வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது அந்த தருணத்துல டெலனாவினுடைய இந்த ஒரு சேவைகளை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க செவிலியர் சங்க தலைவராகவும் வந்து இவங்க நியமிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று முறை இந்த பதவி அவங்க வகித்திருக்கிறாங்க அந்த பெருமையும் கூட டெலனாவுக்கு வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம டெலனாவை தாண்டி இன்னும் நர்சிங் துறையில வந்து மிகுந்த சேவை ஆற்றி கொண்டிருந்த இன்னொரு நர்ஸான இசபல் அப்படிங்கிறவங்க கூட இணைந்து அடிப்படை சுகாதாரம் அப்புறம் நோயாளிகள் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாங்க இவங்களுடைய முயற்சியின் பலனாக தான் பாத்தீங்கன்னா பேரிடர் நிவாரணம் மட்டுமில்லாம அவசர கால தேவைக்கான குழுக்களும் கூட அமைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது அமெரிக்காவினுடைய அந்த முதல் உலக போரின் போது இவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்க இருந்த அந்த எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட செவிலியர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த முதல் உலக போரின் போது காயம்பட்ட அந்த வீரர்களுக்கு வந்து பல்வேறு கட்ட சேவைகளை வந்து செஞ்சு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே அவங்களுக்கு உதவ தயாராக இருந்தாங்க இந்த ஒரு போது முயற்சியால் மட்டும் இந்த ஒரு அமைப்பில் இணைந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் காயமடைந்திருந்த ராணுவ வீரர்களுக்கு சேவை ஆற்றி வந்தது வந்து உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விவகாரமாக பார்க்கப்படுது ஐரோப்பாவில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்ஃபுளுன்சா அப்படிங்கிற ஒரு காய்ச்சல்ல ஏராளமான நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஒரு இடத்துக்கும் போய் தன்னால் முடிந்த அனைத்து சேவைகளையும் அவர்களுக்கான அந்த பணிகளையும் மேற்கொண்டு வந்தவங்க டெலானோ அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து மிக மகத்தான பணிகளை வந்து செய்து வந்தக்கூடிய ஒரு அந்த ஒரு பெருமையானது டெலானோக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பல்வேறு கட்ட வேலைப்பாடுகளை செய்து வந்த காரணத்தினால் இவங்களுடைய உடல்நிலை வந்து மோசமாக இருந்தது அதனால ஐரோப்பியாவுக்கு சென்றதை அடுத்து அவங்களுடைய உடல்நிலையானது மேலும் மோசமடைந்து விடுது அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்குமே பாத்தீங்கன்னா தன்னலம் இல்லாத அனைவருக்கும் ஒரு மகத்தான சேவையை செய்து வந்த டெலோனோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் மறைந்துட்டாங்க